இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் முதல் வாரத்தை கொண்டாட தாயான் திருவையோடு இணைந்து அழைக்கப்படுகிறோம். ஒரு வகுப்பில் ஒரு மாணவன் ஆசிரியரிடம் இவ்வாறு சொன்னான், சார், நீங்கள் 40 அம்மாவுக்கு சமம் என்றான். எப்படிரா என்று ஆசிரியர் கேட்டதற்கு அம்மாணவன் கூறிய பதில், வீட்டில் ஒரு அம்மா ஒரே நேரத்தில் ஒரு பிள்ளையை மட்டும் தூங்க வைக்கிறார், ஆனால் நீங்கள் ஒரே நேரத்தில் 40 மாணவர்களையும் தூங்க வைக்கிறீர்கள் சார் என்று சொன்னான். வேறொரு மாணவன் வரலாற்று ஆசிரியரிடம், சார், கணக்கு வகுப்புல விட்டு விட்டு தூங்குவேன், ஆனா வரலாற்று வகுப்புல விடாமல் தூங்குவோம் சார் என்றான். அன்புக்குரியவர்களே, இன்றைய வாழ்க்கை என்பது தூக்கத்தில் பாதி இயக்கத்தில் பாதி என்கிறார் ஒரு அறிஞர். இப்படிப்பட்ட பின்னணியில் தான் நாம் திருவருகை காலத்தை தொடங்குகிறோம். திருவருகை காலம் என்றால் என்ன என்று ஒரே வார்த்தைகளே நாம் சொல்ல வேண்டும் என்றால், திருவருகை காலம் நம்மை தூங்காமல் விழிப்புணர்வுடன் நமது அன்றாட கடமையை செவ்வனே ஆற்ற அழைப்பு விடுக்கின்ற காலம். இன்றைய நற்செய்தியில் கிறிஸ்து இரண்டு வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். அந்த இரண்டு வார்த்தைகளை நாம் வாழ்ந்தாலே நாம் நிறைவடைய முடியும் வாழ்விலே. கவனமாயிருங்கள், விழிப்பாயிருங்கள். மார்க்கு நற்செய்தி 13:33. கவனமாயிருங்கள், விழிப்பாயிருங்கள். எதை பற்றி நாம் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதையும் இன்றைய இறைவார்த்தை ஆழமாக சொல்லுகிறது. கிறிஸ்துவின் வருகை குறித்து விழிப்பாக இருக்க வேண்டும். அதுதான் திருவருகை காலத்தின் நோக்கம். கிறிஸ்து ஏற்கனவே வந்துவிட்டார், அது முதல் வருகை. உலக முடிவு ஆட்சியுடன் வர இருக்கிறார், இது இரண்டாம் வருகை. ஒவ்வொரு நாளும் அவர் வந்து கொண்டே இருக்கிறார், இது நிகழ்கால வருகை. இது மூன்று விதமான வருகைகளையும் நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் முதல் வருகையை இஸ்ரவேல் மக்கள் வழிமேல் விழிவைத்து ஏக்கத்துடன் எதிர்பார்த்தனர். ஆண்டவரே வாரும், வானங்களை பிளந்து இறங்கி வாரும், ஏசாயா 64:1 என்று ஏக்க பெருமூச்சு விட்டனர். மார நாத்தா, இயேசுவே வாரும் என்ற வார்த்தை உச்சரிக்கப்படுகிறது. அவர்களது அவல நிலையை இன்றைய முதல் வாசகம் ரத்தின சுருக்கமாய் படம் பிடித்து காட்டுகிறது. அவர்கள் பாபிலோனியாவில் அடிமைகளாக வாழ்ந்த காலத்தில் கிமு 587 கடவுளிடம் கண்ணீர் மல்க முறையிட்டனர், மன்றாடினர். நாங்கள் பாவம் செய்தோம் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்தோம். தீட்டுப்பட்டவர்களாக, அழுக்கடைந்த ஆடைகளாக, கருகி போன இலைகளாக இருக்கிறோம். ஏசாயா 64:6 வார்த்தை. இஸ்ராயல் மக்களின் இயக்கங்களை போக்க கடவுள் தம் மகனை அனுப்புகிறார். ஆனால் அந்த மக்கள் கிறிஸ்துவில் தங்களது மெசியாவை கண்டுகொள்ளவில்லை. இந்த கசப்பான உண்மையை திருமுழுக்கு யோவான் பின்வருமாறு எடுத்துரைத்தார். நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார், யோவான் 1:26. மெசியா இஸ்ரவேல் மக்களிடம் வந்தார், போதித்தார், புதுமைகளை செய்தார். ஆனால் அவர்கள் அவரை அடையாளம் கண்டு ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய பெரிய பாவம், கடவுள் அவர்களை தேடி வந்த காலத்தை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. லூக்கா நற்செய்தி 19:44 பார்க்கிறோம். அவர்கள் எதிர்பார்த்தது அரசியல் மற்றும் பொருளாதார விடுதலை அளிக்கும் மெசியாவை. தச்சரான யோசேப்பின் மகனிடத்தில் அவர்கள் தங்கள் மெசியாவை காண மறந்துவிட்டனர். அவர்கள் கிறிஸ்துவை முகக்கண் கொண்டு மனித முறையில் பார்த்தனர். விசுவாச கண் கொண்டு, அகக்கண் கொண்டு அவரை பார்க்கவில்லை. இன்று நாமும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவை மனித முறையில் பார்க்கிறோம். கிறிஸ்தவ வழிகாட்டிகளை, கிறிஸ்துவை அறிவிக்கக்கூடிய குருக்களை, துறவிகளை, பொது நிலையை அகக்கண் கொண்டு பார்ப்பதில்லை, புறக்கண் கொண்டு பார்க்கிறோம். கிறிஸ்துவின் முதல் வருகையை நம்பி அவரை நாம் மீட்பராக ஏற்று அவர் இரண்டாம் வருகையை நாம் எதிர்பார்த்து இருக்கிறோம். ஏனெனில் நாம் கிறிஸ்துவின் நிகழ்கால வருகையை அடையாளம் கண்டுகொள்வதில்லை. அவர் அருள்வாக்கு, அருள், அடையாளங்கள், அன்றாட நிகழ்வுகள்
வழியாக நம்மை சந்திக்கிறார். குறிப்பாக ஏழை எளியவர்கள், நலிவுற்றவர்கள், நசுக்கப்பட்டவர்கள் மூலம் அவர் நம்மிடம் வருகிறார். இந்த காலகட்டத்திலே இந்த கொரோனா நோயின் மூலமும் நம்மிடம் வருகிறார். நாமும் அவரை அற்புதங்களிலும் அரும் அடையாளங்களிலும் ஆடம்பரங்களிலும் பணபலத்திலும் தேடி காலத்தையும் நேரத்தையும் நாம் வீணடிக்கிறோம். அவர் வரக்கூடிய காலத்தை நேரத்தையும் நாம் அறிய மறுக்கிறோம். இந்த நற்செய்தியில் கிறிஸ்து நாம் கடவுள் நம்மிடம் ஒப்படைத்துள்ள கடமைகளை செம்மையுடன் செய்து கிறிஸ்துவின் வருகையை விழிப்புணர்வுடன் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். உலக முடிவு பற்றியும் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை பற்றியும் வெறும் யூகங்களை தவிர்க்க வேண்டும். அவர் நாம் நினையாத நேரத்தில் வருவார். எனவே நாம் அவர் நம்மிடம் ஒப்படைத்துள்ள நற்செய்தி அறிவிப்பு பணியை கருத்துடன் செய்ய வேண்டும். வெளியூர் சென்ற வீட்டு தலைவர் 40 மண் தொட்டிகளில் விலையுயர்ந்த பூவதிகளை ஊன்றி வேலைக்காரரிடம் தான் திரும்பி வரும் வரை அத்தொட்டிகளில் தினமும் தண்ணீர் ஊற்றும்படி கேட்டுக்கொண்டார். வேலைக்காரர் ஒரு வாரம் தண்ணீர் ஊற்றினார், ஒன்றும் முளைக்கவில்லை. தொட்டிகளில் வெண்டி விதையை ஊன்றி தண்ணீர் விட அவை விரைவில் முளைத்து விட்டன. அதன் பிறகு பூவதிகள் முளைத்தன. அவற்றை களை என்று நினைத்து பிடுங்கி எறிந்து விட்டார். அவருடைய அடமை என்னவென்று சொல்வது? அந்த வேலைக்காரரை போலவேதான் நாமும் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து திருச்சபையிடம் உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவிக்கும் முக்கிய பணியை ஒப்படைத்து விட்டு சென்றார். ஆனால் நாமும் நற்செய்தியை அறிவிப்பதை விட்டுவிட்டு நிறுவனங்களை கட்டி அழுது கொண்டிருக்கிறோம். நிறுவனங்களை கட்டி அதற்கு காவல் காத்துக் கொண்டிருக்கிறோம். கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்காதாலும் இறுகி போன நிறுவனங்களை கட்டி காப்பதாலும் மக்களை அவர்கள் வீடு தேடி செல்லாதாலும் மக்கள் கத்தோலிக்க திருச்சபையை விட்டு மற்ற சபைகளுக்கு செல்கின்றனர். இன்று குருக்கள் துறவிகள் மக்களை சந்திக்க நேரமில்லை. அவர்கள் பள்ளிகளிலும் அலுவலகங்களிலும் கட்டடங்களிலும் ஈடுபட்ட அமைப்புகளிலும் விசி விசி என்ற ஆங்கில வார்த்தை அதிகமாக பயன்படுத்துகிறார். இதை கண்டும் நாம் தவற்றின் உணராது இருப்பது வேதனை அளிக்காது. நற்செய்திக்கு பிரமாணிக்கும் உள்ள உண்மையான ஊழிகளை ஊழிகளாக பணிபுரிவோம். மக்களை நம்பிக்கையிலும் அன்பிலும் கட்டி எழுப்புவோம். விழிப்பாயிருக்க அவர்களை கற்றுக் கொடுக்க நாம் விழிப்பாயிருப்போம். உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவியுங்கள் என்றார் ஆண்டவர். உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவிப்பதற்கும் உங்கள் வீட்டில் உள்ளவரிடம் நற்செய்தி அறிவிக்க உங்களுக்கு தில் இருக்கா என்று கேளுங்கள். விழிப்பாயிருங்கள், கவனமாயிருங்கள். இதைத்தான் ஆண்டவர். இதிலே விழிப்பாயிருக்க வேண்டும், கடலுடைய காரியங்களிலே விழிப்பாயிருக்க வேண்டும். இன்றைய மக்கள் உலக காரியங்களிலே ஒருவேளை விழிப்பாயிருக்கிறார்கள், கடலுடைய காரியங்களிலே அவர்கள் மிக மிக கவனக்குறைவோடு இருக்கிறார்கள், மெத்தனமாக இருக்கிறார்கள், சோம்பேறிகளாக இருக்கிறார்கள். அவைகளையெல்லாம் மாற்றுவதற்கான காலம்தான் இந்த திரு வருகை காலம். ஆண்டவர் வருகிறார். வருகிறவரை ஆயத்தத்தோடும் விழிப்போடும் இருப்பவர்கள் காண்பார்கள், மகிழ்வடைவார்கள், வாழ்வடைவார்கள். அந்த வாழ்வை நாம் பெற நம்மை ஒப்புக் கொடுப்போம். விழிப்பாய் இருப்போம், கவனமாய் இருப்போம்.